అన్నే ఉంటారు. సరే వా పోలాం. மெயினாக ஒரு ஆள் மிஸ்ஸிங்ண்ணே. இது மிஸ்ஸிங்கா? இப்போ மிஸ் ஆனா என்ன விளையாடுறீங்களா? எப்படின்னு தெரிலண்ணே, பசங்க எதுவும் மிஸ்கம்யூனிகேட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க? இன்னைக்கே இதை முடிச்சா அவனுக்கு இல்லைனா எல்லாம் முடிஞ்சு. சீரியஸ்னஸ்லாம் உங்களுக்கு புரியுதா இல்லையா? அண்ணே ஃபஸ்ட்டு நிதானமாக இருங்க. இப்போ பண்ண வேண்டியதை பண்ணுங்க. எப்படி ஆளை பிடிச்சலாண்ணே? இப்போ நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோம், எப்படி அவனை பிடிக்கிறீங்கன்னு பார்க்குறேன். அச்சி, எப்படா தங்கச்சி கல்யாணம்? டேய், சென்னை வருவியா மாட்டியா? உன்னை எப்படா நாங்கள் அப்படிலாம் பார்க்கறது? இப்படி கேள்விகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த என்னோட வாழ்க்கையில் அன்னைக்கு எதிர்பாராத விதமாக ஒரு சம்பவம் நடந்துச்சு. மச்சி வெயிட் பண்ணுறான், நானே திரும்ப கால் பண்ணுறேன். ப்ரோ, நாலு டெலிவரி முடிஞ்சு ப்ரோ. அப்படியா? ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று வந்திருக்கு, நீங்களே டெலிவரி பண்ணிடுறீங்களா இல்லை வேறு யாராவது அனுப்பட்டுமா? நோ ப்ராப்ளம்ண்ணா, நானே போயிட்டு வரேன். சரி, நீங்கள் பேக் பண்ணதும் சொல்லுங்கள், அப்படியே லொக்கேஷனை காண்டாக்ட் எனக்கு ஷேர் பண்ணிடு. சரி, அந்த ஆர்டரை பேக் பண்ணி மட்டும் அனுப்பிவிடுங்க. ப்ரோ பேக் பண்ணதும் சொல்லுங்கள், நான் ஒரு கால் பேசிகிட்டு இருக்கேன். ஹலோ, சொல்றா, கால் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் சண்டே சென்னை வந்துடுடா. லாஸ்ட் டைம் ஒன்றை நம்பி தாண்டா சென்னை வந்தேன், நீ பாட்டுக்கும் ஒர்க்கை பார்க்க கிளம்பி போயிட்ட, எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. அதை அவாய்ட் பண்ண முடியாத திடீர் ஷெட்யூல்ரா, அதான் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏன் முடிஞ்சதே பேசுகிறேன், நீ கிளம்பி மட்டும் வா, இந்த தடவை எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். நானும் சென்னை வந்துட்டு சும்மாவே ரிட்டர்ன் வந்துட்டுருக்கேன், எப்படியாச்சும் கிளிக் ஆயிருன்ற நம்பிக்கையில் தான் எந்த ஒரு பெருமனை ஜாபும் இன்னும் ட்ரை பண்ணாமல் இருக்கேன். இப்போ கூட தெரிஞ்ச ஒரு அண்ணன் கடையில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அவர் ஏதோ தெரிஞ்சவன்றனால டீசெண்டாக டெலிவரி ஒர்க் மட்டும் கொடுத்துட்ருக்காரு. இப்போ கூட ஒரு ஆர்டருக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பாரு, நான் ஆல்ரெடி உன் ஸ்கில்ஸை பர்சனலாக கம்பெனியில் சொல்லியிருக்கேன், முக்கியமாக உன் ப்ரொஃபைலை இண்டிவிஜுவலாக சென்ட் பண்ணியிருக்கேன், நீ வந்தால் மட்டும் போதும். ஓகேடா வரேன். நீ லாஸ்ட் டைம் மாதிரி எங்கேயா காணாமல் போயிடாமல் ஒழுங்காக வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோ. சரி, நான் ஈவினிங் கால் பண்ணுறேன். ப்ரோ ஆர்டர் ரெடி ஆயிடுச்சு. ஆ வரண்ணா. அவன் எங்கடா இருக்கான்? தெரியாது. இல்ல எனக்கு தெரியாது. அவன் இப்ப எங்கன்னு சொல்லனா? உண்மையவே யாருக்கும் தெரியாது. உண்மையாவே எனக்கு தெரியாது, என்ன விட்டுருங்க. அண்ணே, எனக்கு ஒன்று தோணுது, ஒரு ஐடியா சொல்லட்டுமா? ஹலோ ப்ரோ, மார்க் பீஸ்லேருந்து பேசுகிறேன். நீங்கள் சென்ட் பண்ணியிருக்க லொக்கேஷன் கரெக்டு தானா? ஃபாரஸ்ட் ஏரியாவிலேயே வருது. கரெக்டா பிரதர், அப்படியே மேப் ஃபாலோ பண்ணி வந்திருக்கேன். ஓகே பிரதர், வந்துடுறேன்.
பீஸ் எல்லாம் நீங்கள் தானே ஆர்டர் பண்ணீங்க? சாரி, மாறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அவன் தானே? ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியில் என் படத்தை ஓகே பண்ணி சைன் பண்ணிடுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபார்மாலிட்டிக்காக ஒரு டெஸ்ட் ஷூட் வீடியோ ஒன்று பண்ணுவோம். எங்கள் எல்லாரோட ஃபேஸும் கேமராவில் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. பட் முக்கியமான ரோல் பண்ண வேண்டிய ஒரு ஆள் மிஸ் ஆகிட்டான். அண்ணே, எனக்கு ஒன்று தோணுது, ஒரு ஐடியா சொல்லட்டுமா? நம்ம பசங்க யாரும் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவனும் வரலன்னா இந்த ஏரியாவில் வேறு யாரையும் பிடிக்க முடியாது. நம்மளும் ஈவினிங்குள்ளே ஷூட் முடித்தாகணும். எனக்கு தெரிஞ்சு மார்க் பீஸான்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே ஃபுட் ஆர்டர் பண்ணுவோம். டெலிவரி பாயாக வர்ற பையனை கன்வின்ஸ் பண்ணி நடிக்க வைக்கலாம். என்ன சொல்கிறீங்க? இதை உங்ககிட்ட கன்வே பண்ணுறதுக்குள்ளே நீ எங்களை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டோம். வி ஹேட் நோ அதர் ஆப்ஷன்ஸ் டு கோ. ஸோ இவ்வளோ சீன் ஆயிடுச்சு. அதனால் அந்த மிஸ் ஆன கேரக்டரை நீ தான் பண்ணணும். நடிக்கணுமா? இதான் மேட்ரா? இதை நீங்கள் அங்கே சுற்றி வளைச்சப்பே கேட்டிருந்துருக்கலாமே. பண்ணியிருக்கலாம் தான், பட் முடியாதுன்னு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணியிருந்தனா? சரி, நடிக்கிறேன். இதனால் எனக்கு என்ன யூஸ்? உனக்கு என்ன வேணும், இல்லை எவ்வளோ பே பண்ணும்? எனக்கு பணம்லாம் தேவையில்ல. ஆனால் நீங்கள் ஓகே பண்ணியிருக்க மூவியில் ஒரு கேரக்டர் இல்லைனா சின்னதாக ஒரு ரோல் கிடைக்குமா? இப்படி நான் கேட்ட கேள்வி தான் என் வாழ்க்கை எவ்வளோ தூரம் மாற்றுன்னு அப்போ எனக்கு தெரியல. அப்படின்னா இப்போ நான் சொல்கிறது செய், பார்ப்போம். செஞ்சிடலாம்மா.